பெண் கர்ப்பமானது முதல் பிறக்கும் குழந்தைகளின் 5 வயது வரை அவர்களை பாதுகாக்கும் பணியை செய்து வருபவர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள். சத்துமாவு வழங்குவது, குழந்தைக்கு முன்பருவ கல்வியை அளிப்பது, குழந்தைகள் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வளர்வதற்கு தேவையான பணிகளை செயல்படுத்துவது போன்ற பணிகளை அங்கன்வாடி மற்றும் ஆசா பணியாளர்கள் செய்து வருகின்றனர். இவர்களின் நலனின் அக்கறை கொண்ட மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இவர்கள் பயன்பெறும் வகையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பணியாற்றி வரும் அங்கன்வாடி பணியாளர்கள் இந்த திட்டத்திற்கு வரவேற்பு அளித்துள்ளனர். அப்புறம் குழந்தைங்களை எங்களுக்கு அங்கன்வாடி மையத்துக்கு நாங்கள் வரவழைச்சி நாங்கள் முன்பருவ கல்வி அளிப்போம். எங்களோட பணிச்சுமைக்கு நடுவில் இப்போ வந்து நம்ம மத்திய அரசு வந்து ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படின்ற திட்டத்தில் எங்களையும் சேர்த்துருக்காங்க. இந்த திட்டம் வந்து ஆயுஷ்மான் பாரத் யோஜனா வந்து 2018 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆஷா பணியாளர்களையும் எங்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி நாங்களும் பயனடைகிற வகையில் மத்திய அரசு செஞ்சுருக்காங்க. நாங்கள் வந்து 0 to 6 இருந்து பிள்ளைங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள்கிட்ட கர்ப்பிணி பாலூட்டும் தாய்மார்கள் எல்லாரும் பயனடைகிறாங்க. மத்திய அரசு வந்து எங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டத்தை எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. அதன் மூலமாக எங்களுக்கு 5 லட்சம் ரூபா மருத்துவ காப்பீடு வழங்கியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைஞ்சதுக்காக நாங்கள் சந்தோஷப்படுறோம். எங்களையும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் எங்களையும் இணைச்சிருக்காங்க. அதுக்காக மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். பாரத பிரதமருக்கும் நன்றி. நாட்டின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்களை மத்திய அரசு இணைத்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அங்கன்வாடி ஊழியரிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து ஏ. லக்ஷ்மணன்.